மோசேயும் ஆரோனும். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்திலே மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் மோசேயும் ஆரோனும் மறுபடியும் ஒருவரையொருவர் முகமுகமாக சந்தித்துக் கொள்கிறார்கள். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆரோன் போய் தேவ பர்வதத்தில் மோசேயை சந்தித்து அவரை முத்தம் செய்கிறார். மோசேயை எங்கே சந்திக்க முடியும் என்பது ஆரோனுக்கு தெரியாது. கர்த்தரே அந்த வனாந்திரத்தில் ஆரோனை வழிநடத்துகிறார். ஆரோன் கர்த்தருடைய தயவினாலும் வழிநடத்துதலினாலும் மீதியான் தேசத்திற்கு வருகிறார். மோசே தேவ பர்வதமாகிய ஓரேபிலே இருக்கிறார். இந்த பர்வதத்தில் தான் கர்த்தர் மோசேயை சந்தித்தார். இங்கே சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து முத்தம் செய்து கொள்கிறார்கள். ஆரோன் மோசேயை சீனாய் மலையில் சந்தித்தார். மோசே எகிப்துக்கு தன் மனைவியையும் குமாரர்களையும் அழைத்துக் கொண்டு போவதற்கு முன்பாகவும் தன் மாமனாகிய எத்ரோவிடம் இது பற்றி பேசுவதற்கு முன்பாகவும் ஆரோன் மோசேயை சந்தித்திருக்கலாம். இவ்விரண்டு சகோதரர்களும் 40 வருஷங்களாக பிரிந்திருக்கிறார்கள். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவிக்கிறார். மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். மோசேயும் ஆரோனும் எகிப்து தேசத்திற்கு போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லோரையும் கூடி வரச் செய்கிறார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் அவர்களுக்கு சொல்லுகிறார். மோசே ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்கிறார். ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் என்று கர்த்தர் மோசேக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொன்ன பிரகாரம் அவர்கள் மோசேயின் வாக்குக்கு செவி கொடுக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொள்கிறார்கள்.